نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. وقال النبي صلى الله عليه وسلم: الأنات من الله والعجلة من الشيطان، أو كما قال صلى الله عليه وسلم. غني تركري الله نلدي أرهل فرمان صلى الله عليه وسلم أرهل ويرند غننغلي كتر قدك أنبا بطا أرهل அவர்களும் உயர்ந்த குணத்தின் மீது அவருடைய முழு வாழ்க்கையும் அமைந்திருந்தது. குணங்களுக்கு அவர்கள் தந்த முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல. சாதாரணமாக ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கும்போது கூட என்னுடைய இந்த புறத்தோற்றத்தை அழகுபடுத்தியது போல் என்னுடைய அகத்தோற்றத்தையும் அழகுபடுத்து என்று பிரார்த்திப்பார்கள். இரவு நேரத்திலே இரவு தொழுகைக்காக தொழுகை ஆரம்பிக்கிற போது சூரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் தொழுகையினுடைய துவக்க துவா ஓதுவாங்க. சாதாரணமாக ஃபரது தொழுகையில் நாம் சனா ஓதுறோம், அது ஒரு வரி அரை வரி முக்கா வரி தான், அந்த அளவுக்கு சொன்னால் போதும். ஆனால் இரவு தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் அந்த துவக்க துவா நீண்ட நேரம் ஓதுவாங்க. அந்த நீண்ட பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை இப்படியும் வருகிறது: அல்லாஹும்மா ஹதினி லி ஸாலிஹில் அமாலி வல் அஹ்லாக், நல்ல அமல்கள் நல்ல குணம் இரண்டுக்கும் எனக்கு வழிகாட்டு, நீதான் வழிகாட்ட முடியும். தீய அமல் தீய குணத்திலிருந்து என்னை காப்பாற்று, நீதான் காப்பாற்ற முடியும். அப்போ நற்குணங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல குணங்களுக்கு அவ்வளவு மார்க்கத்திலே முக்கியத்துவம் இருக்கிறது. நற்குணங்கள், நிறைய நற்குணங்கள் உண்டு. எத்தனையோ விஷயங்களை நாமும் பல முறை கேட்டு இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நிதானம், அவசரப்படாத நிதானம் என்கின்ற ஒரு உயர்ந்த குணம். எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவை, அவசரம் காட்டுதல் கூடாது. எந்த விஷயங்களில் அவசரம் காட்டலாம்? கடைசியிலே அது குறித்த ஒரு சில விஷயங்களை நினைவூட்டுவோம். எதில் அவசரப்படலாம் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலும் நிதானம் தான் தேவை. அல்லாஹ் திருமறையிலே நான் ஓதிய வசனத்திலே சொல்வான், வேத அறிவிப்பு இறங்குகிற போது அதை வேக வேகமாக ஓத வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள்ங்கிறான். வலா தஜல் பில் குர்ஆன் மின் கபிலி அன் யுக்தா இலைக வஹ்யு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி, குர்ஆனுடைய வஹியை கொண்டு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த வசனங்கள் மீதான பேராவல், அந்த வசனங்களை உடனே ஓதணுங்கிற ஆசை கூடவே சேர்ந்து சேர்ந்து ஓதுவாங்க. அல்லாஹ் அதை கூட கட்டுப்படுத்துறான். லா தஜல், அவசரப்படாதீர்கள் பில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில். அந்த வஹி இறங்கி முடிக்கிறதுக்கு முன்னால் ஓதாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்வான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜலபி. ஜிப்ரீல் வரும்போதே நீங்களும் உதட்ட அசைக்காதீங்க, வேக வேகமாக நிதானமாக ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனாது மினல்லாஹ், நிதானம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருவதாகும். வல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வருவதாகும். நிதானம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து. எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் நிதானத்தை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு அவனுடைய குன்கிற கட்டளை போதும், ஆகும் சொன்னா எல்லாமே வந்துட போகுது. ஆனா அல்லாஹ் அப்படி படைத்தானா? இல்ல, எல்லா பொருளையும் அல்லாஹ் அப்படி படைக்கல. குன் என்ற கட்டளையால் படைத்தது சில படைப்புகள் தான் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அல்லாஹ் எப்படி படைச்சான்? இந்த வானம் பூமியை 6 நாட்களில் படைத்ததாக சொல்றான். எதற்காக இந்த 6 நாட்கள் அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குதா என்ன? அல்லாஹ் படைப்புகளாகிய நமக்கு கற்றுத்தருகிறான், நிதானமாக செயல்படுங்கள், அவசரம் காட்டாதீர்கள் என்று தன்னுடைய இந்த செயலின் மூலம் நமக்கு கற்றுத்தருவதற்கு அவன் இந்த படைப்பினங்களை கூட பல்வேறு காலநிலைகளில்
பல்வேறு கட்டங்களாக படைத்தான் சொன்னா நமக்கு அல்லாஹ் கற்று தருகிறான். இல்லைனா அல்லாஹ்வுக்கு இத்தனை காலங்களில் படைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனவே அருமையானவர்களை, எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் பேச்சில் கூட நிதானம். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அவங்களுடைய அறையில் இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில் சில தோழர்கள் ஹதீஸை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. சில ரிவாயத்துகளில் அபூ ஹுரைரா என்றே வருகிறது. அபூ ஹுரைரா வேக வேகமாக பெருமானார் சொன்னார்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்போ ஆயிஷா அவர்கள் அறையிலிருந்தே சொன்னாங்க, மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ருதுக சர்திக்கும் ஹாதா. இப்படியெல்லாம் பெருமானார் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து அடுத்து அடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. கான கலாமுஹு ஃபஸ்லன், பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக தெளிவாக இருக்கும். சில நேரங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் மூணு தடவை சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்ன நினைப்பவர் எண்ணினால் எண்ணி முடிச்சிடலாம். பேச்சிலே கூட நிதானம். ஏன்னா மக்கள் புரிய வேண்டும், தான் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டும். வேகமாக கூட பேச மாட்டாங்க, வார்த்தையை மூணு தடவை சொல்லுவாங்க என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. மார்க்கம் வந்து நமக்கு எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கற்றுத்தருகிறது. எல்லா விஷயங்களையும் நிதானம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. முன்னரே நாம் அந்த சம்பவங்களை பல முறை சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக யார் பொருந்திக்கிட்டாங்களோ அவங்க கஷ்டத்தையும் பொருந்திக்கொள்ளணும், அவர்கள் எளிமையான வாழ்க்கையை பொருந்திக்கொள்ளணும். ஏன்னா பெருமானார் எளிமையை தான் விரும்பினாங்க. பெருமானாருடைய மனைவியருக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, எல்லா பெண்களும் நல்லா வாழ்கிறாங்க, எல்லா பெண்களும் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க, நபியுடைய வீட்டில் மட்டும்தானே கஷ்டம் வருமே, அதனால் பெருமானாரிடத்தில் எங்களுக்கு இனிமேல் செலவு தொகை அதிகமாக தர வேண்டும் என்று எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டான். எல்லாருமே சேர்ந்துட்டாங்க, ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு செலவு தொகை அதிகமாக தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியரிடத்தில் ஒரு மாத காலம் பேசுவதில்லை, எந்த தொடர்பும் வைத்துக்கொள்வதில்லை என்று சத்தியம் பண்ணி மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி தன்னுடைய வீட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு மாத காலம் யார்கிட்டையும் பேச்செல்லாம் கிடையாது, தொழுகைக்கு வருவாங்க அப்புறம் மேலே போய் உட்காந்துருவாங்க. பெருமானார் மனைவியரை தலாக்கே சொல்லிட்டாங்கங்கிற அளவுக்கு மதீனாவில் செய்தி பரவிடுச்சு. ஒரு மாதம் முடிந்தது, சத்தியம் முடிந்த பிறகு பெருமானார் கீழே இறங்கி வரப்போகிறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத்துகள் வருது, சூரா அஹ்சாபுடைய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக், நபி அவங்க மனைவிமாருக்கு சொல்லுங்க, அல்லாவையும் மறுமையையும் விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அல்லாவும் அவனுடைய தூதரும் மறுமையும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், நான் என்ன கொடுக்குறேனோ அதை பொருந்தி கொண்டு வாழுங்கள். இல்லை சுக வாழ்க்கை தான் வேண்டும், இந்த உலகத்தில் நல்ல வாழணும் அப்படின்னு சொன்னால், நான் உங்களை அழகான முறையில் தலாக் சொல்லிடுறேன். குரானில் வருது, உமத்தி அக்குன் கொடுத்தேன், எல்லாத்தையும் தலாக் சொல்லிடுறேன், நீங்கள் வேற வேறு கணவன்மாரை தேடிக்குங்க, போய் சந்தோஷமாக போய் வாழுங்க. அல்லாஹ் சொன்னால் அவங்க எல்லா மனைவிமார்ட்டையும் போய் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான், விருப்ப உரிமை கொடுக்குறான், என்னோடு வாழணும்னா இப்படி தான் இருக்கணும், நான் தர்றதை பொறுத்துக்கொள்ளணும், இல்லையா உங்களை விட்டுறேன், தலாக் சொல்லிடுறோம், போயிடுங்க, மனைவிமார்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறான். ஒரு கணவனும் மனைவியை பார்த்து அப்படி சொல்லலாம், அதுக்குரிய சட்டங்களுக்குள்ளே நான் போகல, என்னோடு இருக்கலாம் நீ பிரியலாம் அப்படின்னு மனைவியை பார்த்து கணவன் சொன்னால், அந்த மனைவி நான் பிரிஞ்சறேன்னு சொன்னால் தலாக்கா போயிடும். இது இந்த சம்பவத்திலிருந்து உலமாக்கல் எடுப்பாங்க, அதுக்குள்ளே நான் போகல. பெருமானாருடைய மனைவியர் விஷயத்தில் தான் அந்த சட்டம் வருது. நீங்கள் போய் சொல்லுங்கள், என் கூட இருக்கிறீங்களா பிரியறீங்களா, பிரியணும்னா விட்டுறேன், என் கூட இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்கியதும் தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடமிருந்து ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க வயசில் சின்ன பெண் இல்லையா. ஆயிஷாவுக்கு சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க, இன்னி தா கிருல்லக அம்ரன், ஆயிஷாவே ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன், ஃபலா தஸ்த அஜிலி, அவசரப்படாதுன்னாங்க. ஏன்னா வயதில் சின்ன பெண் என்பதனால தவறான முடிவெடுத்தரலாங்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, ஃபலா தஸ்த அஜிலி, அவசரப்படாத, எல்லாம் ரெண்டு உரிமையில் எதனாலும் தேர்ந்தெடுக்கலான்னு சொல்கிறான். உங்கள் அத்தா மாட்டம் மஷூரா செஞ்சுக்க, இஸ்தஷிரி இஸ்தஷிரி அபோய்க்க, உன் தாய் தந்தையர் இடத்துல வேணாலும் மஷூரா பண்ணிக்க, நான் சொல்ல போகிற விஷயத்தை நிதானமாக செயல்படு. இந்த வார்த்தை அங்கே நிதானமாக செயல்படு என்று சொல்லிட்டு தான் அந்த சட்டத்தையும் சொல்கிறாங்க. எந்த மனைவி உலகத்தை தேர்வு செய்யல அது வேறு விஷயம். அன்னை ஆயிஷாவே சொன்னாங்க, இந்த விஷயத்தில் நான் எதுக்கு என் தாய் தந்தையரிடம் கேட்கணும், அஃதார் உல்லாஹ ரசூலஹு அத்தாரல் ஆஹிரா, அல்லாவையும் ரசூலையும் ஆகிரத்தையும் தேர்வு செய்கிறேன் என்று பதில் சொன்னாங்கன்னு வருது. நாம் சொல்ல வந்த விஷயம்,
நிதானம், ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானம், முடிவெடுக்கிற விஷயத்துல கூட அவசரப்பட்டு விடாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்தை கற்றுக் கொடுத்தான். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய செயல்களால் அவர்கள் குறித்து தவறான முடிவு எடுத்துடலாம், அதுலேயும் ஆர்க்க நிதானத்தை கடைபிடிக்க சொன்னாங்க. மக்கால சுஹைல் இப்னு அம்ரு இஸ்லாத்தை ஏற்காம இருந்தார். மக்கா வெற்றிக்கு பிறகு முஸ்லீம் ஆனார். இந்த சுஹைல் இப்னு அம்ரு இருக்கிறாரே, அரபுகளில் பெரிய பிரசங்கம், பெரிய பேச்சாளர் அவர். அஹ்தபுல் அரபுன்னு சொல்லுவாங்க, அரபுகளிலே மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால தன்னுடைய பேச்சு கவர்ச்சியால மக்களை எல்லாம் தடுத்தார், இஸ்லாத்தை ஏற்க விடாம தடுத்தார். ஒரு முறை உமர் ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்க, சுஹைலுடைய பல்ல உடைக்கிறேன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வேண்டாம் உமர், அவசரப்பட வேண்டாம். அவர் எந்த தன்னுடைய நாவினால் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாரோ அல்லாஹ் நாடினால் இதே நாவை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்தவும் செய்வான்னாங்க. அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வரலாற்றில் அப்படித்தான் நடந்தது. பின்னால் அவர் முஸ்லீம் ஆகிட்டார். மக்கா வெற்றிக்கு பிறகு பெருமானார் இறந்த நேரத்தில் அரபுலகத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. என்ன கொந்தளிப்பு? சிலர் பழைய இணை வைப்புக்கு திரும்பினாங்க, ஜக்காத்து தரமாட்டோன்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபித்னாவுக்கு உள்ளாகாத நகரங்கள் மூன்று நகரங்கள் தான். பெருமானார் இறந்த பிறகு மற்ற இடங்களில் மீண்டும் ஷிர்க் வருது, ஜக்காத்து மறுப்பு வருது, நான் தான் நபிங்கிற அந்த வாதங்கள் வருது. இந்த ஃபித்னா எதுவும் வராத நகரம் மூன்று, ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, மூன்றாவது தாயிஃப். இந்த மூணு நகரங்கள்லையும் மக்கால மதீனால அபூபக்கர் இருக்கிறாங்க, பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அங்கே ஃபித்னா வரல. தாயிஃபில் ஒரு சஹாபி இருந்தாங்க, அங்கேயும் ஃபித்னா வரல, உஸ்மான் இப்னு அல் ஆஸ்ங்கிற சஹாபி. மக்கால இதே சுஹைல் இப்னு அம்ரு இருக்கிறாரு, அவர் மக்களை எல்லாம் கூட்டுறாரு. கூட்டி சொன்னார், பெருமானார் வஃபாத் ஆயிட்டாங்க, இதோ நிறைய அரபுகள் எல்லாம் பழைய மார்க்க மதத்திற்கு போய் கொண்டு இருக்கிறாங்க, நாம் கடைசியாக இஸ்லாத்துக்கு வந்தோம், இஸ்லாத்தை விட்டு முதல்ல வெளியே போயிடாதீங்க அப்படின்னு அவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தில் நிலைக்க செய்கிறது யாருன்னா அந்த சுஹைல் இப்னு அம்ரு தான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே அவசரம் வேண்டாம் என்று. ஆக யாரை நாம் கெட்டவர் என்று நினைக்கிறோமோ அவரை கூட அல்லாஹத்தெல்லாம் மாற்றிடலாம், யாரையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பெருமானாருடைய சில தோழர்கள் அவங்கள்ட்டையும் சில தவறுகள் நடந்துதான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதிகமான தண்ணியில் அசுத்தம் விழுந்தால் அந்த தண்ணி அசுத்தம் ஆகாது. இப்போ நம்முடைய ஹவுஸ் இருக்குது, இந்த ஹவுஸு தண்ணி அதிகமான தண்ணி, அதில் கொஞ்சோண்டு அசுத்தம் விழுந்தால் அசுத்தம் ஆகுமா? ஆகாது. மார்க்க சட்டம், சஹாபாக்களுடைய அமல்கள் வந்து இந்த அதிகமான தண்ணியை போல அவங்கள்ட்ட ஏற்படுகிற சின்ன சின்ன தவறுகளால் அந்த சஹாபாக்களுடைய உன்னதம் பாதிக்கப்படாது. அப்போ அந்த மாதிரி ஒரு தவறு, சில தவறுகள் சஹாபாக்கள்கிட்ட நடந்துச்சு. ஹாத்தி பின் அபி பல்தாங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இராணுவ நடவடிக்கையை மக்காவாசிகளுக்கு கடிதம் எழுதி ஒரு அடிமைப்பின் இடத்துல கொடுத்து விட்டுறார். அதாவது ஹிஜ்ரி 8 பெருமானார் மக்காவின் மீது போர் தொடுப்பதற்காக ஆயத்தமாகிறாங்க. அதுதான் மக்கா வெற்றிக்கான அடிப்படை. இது மக்காவில் உள்ள குரேஷிகளுக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பெண்மணி இன்ன இடத்துல போயிட்டுருக்குறாங்க, அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதம் முஷ்ரிக்கீன்களுக்கு எழுதப்பட்ட கடிதம், உடனே உங்கள் தோழர்களை அனுப்பி அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வர சொல்லுங்க என்று வந்து வகை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி அனுப்புகிறாங்க, இன்னும் ஒரு மிக்தாத் இப்னுல் அஸ்வத் அனுப்புகிறாங்க, மூணு தோழர்களை அனுப்புகிறாங்க. இந்த மூணு பேரும் ரௌலத்து ஹாக் அப்படிங்கிற ஒரு இடம் மதியனால, அங்கே போய் அந்த பெண்ணை பிடிச்சிட்றாங்க. அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற கடிதத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்கினா அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாக்கியம் ஹாத்திப் பின் அபீபல் தா எழுதுவது மக்காவுடைய இணை வைப்பாளர்களுக்குன்னு இருக்குது. அந்த கடிதத்தை கொண்டு வந்து பெருமானாரிடம் கொடுத்துட்றாங்க. கடிதம் யார் எழுதியதுன்னு தெரிஞ்சு போகுது, ஹாத்திப் தான் எழுதுறார். இப்போ ஒரு பெரிய பரபரப்பாகுது, என்ன இவர் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படலை. எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும், அடுத்தவருடைய நியாயங்களையும் புரிந்து கொள்ளணும். நபிசுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, மாஹாதா யா ஹாத்திப், என்ன ஹாத்திபை இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை வெறுத்து இவ்வாறு நான் செய்யவில்லை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மதம் மாறி நான் இவ்வாறு செய்யவில்லை, நான் இறை மறுப்பை பொருந்தி கொண்டும் நான் இவ்வாறு செய்யவில்லை. அவர் சொல்ல, நான் இறை மறுப்பை பொருந்தி கொள்ளலை, குஃபரை நான் பொருந்தி கொள்ளலை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல, நான் காபிர்களை திருப்திப்படுத்தவும் இப்படி நான் செய்யல. நான் செஞ்ச காரணம் என்னன்னா, அவர் சொன்ன ரெண்டு காரணம் சொன்னாரு. ஒன்று,
இந்த ரகசியம் தெரிஞ்சாலும் நீங்க தான் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு உறுதி இருந்தது. ஒன்று. ரெண்டாவது காரணம் சொன்னார், நீங்கள் மக்கா மீது போர் தொடுக்க போறீங்க. மக்கால நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், உங்களுடைய மற்ற தோழர்களுக்கெல்லாம் மக்கால உறவினர்கள் இருக்கிறாங்க. போரும்னு வந்தால் அவங்களுடைய வீடுகளை இல்லங்களை அவங்க சொந்தக்காரங்க பாதுகாப்பாங்க. எனக்கு ஏன் சொந்த இல்லத்தை பாதுகாக்கிற யாருமே இல்லை. நான் முஷிரிக்கின்களுக்கு இப்படி ஒரு தகவலை சொல்றதுனால போருன்னு வந்தா என்னுடைய பொருள்களை குடும்பத்தை பாதுகாப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் எழுதுனேன்னு சொன்னார். சொன்ன காரணம் வந்து சரியா தவறாங்கிறது வேற, இதான் அவர் சொன்னது. ஆனாலும் அங்கிருந்த கூட்டத்தில் எல்லாருக்குமே கடுமையான கோபம். என்ன சமாளிக்கிறாரு? உமர் அல்லாஹ்வுடைய கோபம் தெரியுமே, இல்லை யார சொல்லலாம், இவர் வந்து முனாஃபிக்கவர், இவரை கொல்ல அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரை இவரை எப்படி கொள்வீர், அவர் பதிரில் கலந்து கொண்டவர். பதிரில் கலந்தவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாமலூ மா ஷீஅத்தும், நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டு அவரை முனாஃபிக்குன்னு சொல்லாதீங்க. அப்போ தவறுகள் செய்தவர்களை பற்றி கூட தவறாக எண்ணக்கூடாது. சில நியாயங்கள் அவங்க பக்கம் இருக்கும் என்பதை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவசரப்படாதீங்கன்னு சொன்னான். சில நேரங்களில் அவசரப்பட்டு நாம் அடுத்தவர்களுடைய ஈமானை பற்றி எல்லாம் கூட பேசிடுவோம். ஈமான் இல்லாத ஆள் சில நேரங்களில் அவன் துன்யாதாரியுமா, துன்யாதாரிங்கிறது யார் துன்யாதாரி யார் தீன்தாரி நம்ம முடிவெடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில் இருக்கிறாங்க, ஒரு அழகான உடல் திடகாத்திரமான வாலிபர் ஒருவர் போகிறார். இப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இந்த வாலிபர் எவ்வளோ அழகான உடல் திடகாத்திரத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போனால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. பெருமானார் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க போனால் அவரும் ஃபீ சபீலில்லாஹ் தான் இருக்கிறார். அவர் வயதான தன் தாய் தந்தையருக்காக சம்பாதிக்க போகிறாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாரு. குடும்பமே இல்லை, தனக்காக சம்பாதிக்க போகிறாரு. அடுத்தவர்கள்ட்ட கேட்கக்கூடாது, சுயமரியாதையோடு வாழணும். தனக்கு சம்பாதிக்க போறாருன்னா அவரும் ஃபீசபீலில்லாஹ் தான் இருக்கிறார். பாருங்க, இங்க துன்யா கூட ஆகிறது தான். ஒரு வியாபாரியும் மார்க்க முறைப்படி நல்ல எண்ணத்துல வியாபாரியா இருக்கிறாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார். அப்போ அவர் போறது ஏதோ துன்யாதாரின்னு பேசினாங்க இல்லையா, அங்கேயும் அழகான எண்ணத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க. சஹாபாக்கள் அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஹஜ்ரத் இப்னு உமருங்கிற சஹாபி, பெருமானாருடைய எல்லா சுன்னத்தையும் பின்பற்றக்கூடிய சஹாபி, அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய பாதையில் போராளியாக சென்று மரணிப்பதும் எனக்கு பெருமை பிரியமானது, வியாபாரத்திற்காக பயணம் செய்த வழியில் மரணிப்பதும் எனக்கு பிரியமானது. இப்போ வியாபாரத்துக்காக வெளியூர் போன இடத்துல மரணிக்கிறாருன்னா அந்த மரணமும் எனக்கு பிரியமானதுங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ் சூரத்துல் முஸம்மில் கடைசி ஆயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக செல்லக்கூடியவர்களை ஒரு பக்கம் சொல்கிறான், வியாபாரம் செய்வதற்காக பயணம் செய்கிறாங்களே இவங்களையும் சொல்கிறான். இந்த ரெண்டு பேரும் நன்மையில் சமம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடுகிற அந்த மக்களும் முஜாஹிதீன்களும் வியாபாரத்துக்காண்டி போகிறாங்களே ரெண்டு பேரும் சமம்னு சொல்கிறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் தீன்தாரி இல்லை, இவன் வந்து உலகத்துக்காண்டி என்ன செய்கிறான், உழைக்கிறான் அப்படி நினைப்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அதில் கூட கெட்ட எண்ணம், யாருடைய உழைப்பையும் லேசாக நினைக்கக்கூடாதுன்னு சொன்னான். இமாம் அபுல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லா அலை, மிஸ்ரில் தரீகா ஷாதலியான்னு சொல்லுவாங்க, பல்வேறு சூஃபி தரீகாக்கள்ல அது ஒரு பிரபலமான தரீகா. ஷேக் அபுல் ஹசன் ஷாதலி ரஹமத்துல்லா அலை பெரிய பணக்காரராக இருந்தான். சூஃபியாக்கள் எல்லாமே அவங்கெல்லாம் பணக்காரங்க தான், யாரும் ஏழைகளும் கிடையாது, பெரிய பணக்காரர். அவங்க நல்ல ஆடைகள் உடுத்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தர்வேஷ்னா ஃபக்கீர் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து இமாம் அபுல் ஹசன் ஷாதலிகிட்ட கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அல்லாஹ் வணங்குறது வெக்கமாக இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, வை ஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், கேட்டுதான் உனக்கு, நான் உடுத்திருக்கிற ஆடை இருக்குது, இது எதை காட்டுதுன்னு சொன்னால் நான் மக்களிடம் தேவையற்றவன், இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குற யாரும் எனக்கு பிச்சை போட மாட்டான், சரி இவர் மக்களிடம் தேவையற்றவர் அப்படிங்கிறத என்னுடைய ஆடை காட்டுது, நீ உடுத்திருக்கிற ஆடை இருக்குது, இதை பார்க்குறவனா உனக்கு பிச்சை போடுறத தூண்டுது, உன் ஆடையே நீ பிச்சை எடுக்க தேவையில்லை, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே பாவம் பிச்சைக்காரன மாதிரி இருக்கிறான், எல்லாரும் தர்மம் கொடுப்போன்னு கொடுப்பான், என்னுடைய ஆடையில் கூட நான் அடுத்தவரின் பக்கம் தேவையாகுவதை விரும்பவில்லைன்னு சொன்னான். அப்போ நாம் தீன ஆடையை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, யார் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்ணக்கூடாது.
ஒரு ஆளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவர் மார்க்கதா மார்க்க தீன்தாரியா இருப்பாரு, ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இவன்லாம் துன்யாதாரி, ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு செய்யக்கூடாது. அதைத்தான் இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹமத்துல்லா அலை கற்றுக் கொடுத்தாங்க. நல்ல ஆடைகள் உடுத்துவது ஒன்றும் தவறல்ல. வசதி இருப்பவர் அவர் அவர்களுடைய சகதிக்கு நல்ல ஆடைகள் உடுத்தலாம். ஒரு சஹாபி எல்லா வசதியும் இருந்தும் கிழிஞ்ச ஒட்டு போட்டு ஆடை உடுத்திருந்தார். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு செல்வங்கள் இருக்குதான்னு கேட்டாங்க. எல்லாமே இருக்குதுன்னு சொன்னார். பட்டியலே போட்டார், ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கும் போது அந்த செல்வத்தின் அடையாளங்கள் உன் மீது தெரியட்டும், ஏன் இப்படி பிச்சைக்காரத்தனமாக ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி அதையும் கண்டிச்சாங்க. அப்போ ஆடைகள் நம்முடைய மார்க்கத்தை தீர்மானிக்காது. ஆடையை வைத்து இவர் தீன்தாரி இவர் துன்யாதாரி என்று தீர்மானிக்கிறத கண்டிச்சாங்க. ஆக இதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் ஒரு நிதானம் தேவை. எதை வைத்தும் யாரையும் தவறாக முடிவு பண்ணக்கூடாது. அதே போலதான் ஃபத்வா கொடுப்பது, மார்க்க தீர்ப்பு கொடுப்பது, அதுலேயும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு ஒருத்தன் சொல்றதை வச்சு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு முஃப்தியா இருந்தாலும் சரி, ஒரு காதியா இருந்தாலும் சரி, ஒரு நடுவராக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையில் யாரோ ஒருத்தன் சொல்றதை கேட்டக்கூடாது. சொல்லுவாங்க உலமாக்கள், ஒருத்தனுடைய கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, வந்து சொல்றான் ஒரு முஃப்தி இடத்துல ஒரு காதி இடத்துல, இன்னார் என் கண்ணை குத்திட்டான்னு சொல்றான், பார்த்தா கண்ணில் இருந்து ரத்தம் வழியுது. அதை பார்த்தா யாருக்கும் பாவம் பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஆஹா, இப்படி அநியாயமாக எவனோ கண்ணை குத்திட்டானே. கண்ணை பாதிக்கப்பட்டு வந்தவன் ஒன்றை வந்து சொன்னால் கூட உடனே அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்கிறாதீங்க. ஏன்னா இவன் யாரை பற்றி குறை சொல்கிறானோ அவனுடைய ரெண்டு கண்ணையும் இவன் குத்திட்டு வந்துருப்பான். அவனுடைய ரெண்டு கண்ணையும் குத்திட்டு ஒரு கண்ணு குத்தப்பட்டவன் முதல்ல வந்து பேசுவான். அவசரப்பட்டு அங்கே கூட தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் குர்ஆனில் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறான். ஒரு ஆள் வந்து சொன்னார், ஏண்ட இருக்கிறது ஒரு ஆடு தான், அவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, இந்த ஒரு ஆட்டையும் ஏண்ட கேட்குறாரு, அதையும் ஏண்ட கொடுத்துருப்பான்னு சொல்கிறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த 99 ஆடு வச்சிருக்கிறவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஏன்ப்பா அவன் ஒரு ஆடு தானே வச்சிருக்கிறான், நீ அதை கேட்குறேன்னு கேட்டிருக்கணும். கேட்கல, அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க நீ அநியாயம் பண்ணிட்டேன்ட்டாங்க. யாரை பார்த்து? 99 ஆடு வச்சிருக்கிறவனை பார்த்து நீ அநியாயம் பண்ணிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிச்சான். யா தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்தி, இந்த பூமியில் உங்களை ஹலீஃபா வாக்கியிருக்கிறோம், ஃபஹ்கும் பைனன்னாஸி பில் ஹக்கி, மக்களிடையே நேர்மையாக தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னான். என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆடு வச்சிருந்தான் இல்லையா, அதுவே அவன் ஆடு இல்லை, அந்த 100 ஆட்டுக்குரியவர் இரவலா கொடுத்தது, அதுவே அவன் ஆடு கிடையாது முதல்ல. அப்போ தீர்ப்பில் கூட அவசரப்படக்கூடாது. முதல்ல ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், அதை வைத்து மட்டும் தீர்ப்பு வழங்கக்கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தீர்ப்பின் தவறை விளங்கி தௌபாவுக்காக சஜிதாவில் விழுந்தாங்க. நாமளும் சஜிதா செய்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, சஜிதஹா தாவூது தௌபத்தன் வ நஸ்ஜுதுஹா சுக்ரன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்ச இடத்துல அந்த ஆயத்தை ஓதும் போது நாமளும் என்ன செய்கிறோம், சஜிதா செய்கிறோம். அப்போ தீர்ப்பில் கூட நிதானம் தேவை, அதுலேயும் அவசரப்பட்டு விடக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இவன் அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் பாடம் நடத்துவாங்க. ஒரு ஆள் வந்து கேட்டான், கொலை செய்த கொலையாளிக்கு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு உண்டான்னு கேட்டான். கொலையாளிக்கு பாவம் மன்னிப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டான். இவன் அப்பாஸ் அவனை பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, கொலையாளிக்கு தௌபா கிடையாது, பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் போயிட்டான். மாணவர்கள் கேட்டாங்க, என்ன அது எப்படி தௌபா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு நிலைகளில் தான் தௌபா இல்லை. ஒரு முஸ்லீமுடைய உயிர் தொண்டை குழியாக அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தௌபா இல்லை. கியாமத்துடைய அடையாளங்களில் சூரியன் எப்போ மேற்கிலிருந்து உதயமாகுமோ அப்போ என்ன இல்லை, தௌபா இல்லை. ஏன் கொலை செஞ்சவனுக்கு தௌபா இருக்க தானே செய்து, தௌபா இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? இவன் அப்பா சொன்னாங்க, நான் அவசரப்பட்டு தௌபா உண்டுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா இவன் கேட்டு வர்றான், எதுக்காண்டி கேட்டு வர்றான், அவன் கண்ணில் வெறியை பார்க்குறான் யார் மீதோ. இவன் கேட்டுட்டு போய் கொலை செய்ய போகிறான். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் ஃபத்வா கேட்டால் ஒரு ஃபத்வா சொல்லணும், ஒரு செயலை செஞ்ச பிறகு கேட்டால் இன்னொரு ஃபத்வா சொல்லணும். இவன் கொலை செய்கிறதுக்காண்டி வந்து கேட்குறான், கொலை செய்ய போகிறான். காத்திலுக்கு கொலை செஞ்சவனுக்கு ஃபத்வா உண்டா, தீ என்ன தௌபா உண்டான்னு கேட்குறான். அவனுடைய கண்ணை பார்த்தா தெரியுது இவன் இனிமே தான் கொலை செய்ய போகிறான், நான் தௌபா உண்டுன்னு சொல்லி தான் போய் கொலை செஞ்சுருப்பான். அப்போ ஃபத்வாவில் நிதானம் தேவை. ஏன்னா பல பேரும் ஃபத்வா எப்படி கேட்பாங்கன்னா, நாம் கூடுன்னு சொல்கிற மாதிரியே தான் கேட்பாங்க. ஆ, எப்படின்னா கூடுங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப நிதானம் தேவை ஃபத்வாவில். அப்படி நேற்று கூட அவர் வந்து சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு கேள்வி. ஒரு பெண்ணை ஒரு வாலிபர் நிக்கா செய்யலாம்னு நினைக்கிறாரு, ரொம்ப ஏழை அந்த பெண், ஏழை, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாரு.
பெண்ணுடைய தந்தை முடியாது, அவர் ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டா கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஒரு நிர்பந்தத்தை சொல்றாங்க. இப்ப இந்த கல்யாணம் வந்து பெண் தகப்பனுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி, இப்ப இவங்க கேட்கறவங்க நம்மள்கிட்ட சொல்றத பூரா பார்த்தா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த தந்தை மேலதான் தவறு இருக்குது, நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க நம்ம சொல்லணுங்கிற மாதிரிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்லிட முடியாது, அப்படி சொல்லிட்டா நிறைய தப்பான முன்னுதாரணமா ஆகி போயிடும். ஃபத்வா கேட்கறவங்க எப்போதுமே அவங்களுடைய சூழ்நிலைய ஒரு நிர்பந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து கூடுன்னு சொல்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப இவனும் அப்பா சொன்னாங்க, இல்லப்பா அவனுக்கு நான் கூடும் தௌபா வந்து செய்யலாம், அல்லாஹ் ஏத்துக்குவான்னு சொன்னா அவன் போய் கொலை செஞ்சிருப்பான்னு சொன்னாங்க. அதுலையும் நிதானம் தேவை, மார்க்க விஷயங்கள நிதானம் தேவை. மார்க்கம் தெரியலன்னா கேட்டு ஃபத்வா கொடுக்கணும், அவசரப்பட்டு தவறான ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. ஒரு பயணத்தில் ஒரு சஹாபி கடுமையாக காயமுற்றிருக்கிறார், காலையில் குளிப்பு கடமையாகி விட்டது, தலையில் கட்டு போட்டிருக்கிறாரு. இந்த நிலையில் தண்ணி ஊற்றினா தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாரு. சில பேர்கிட்ட போய் கேட்டார், நான் என்ன செய்யட்டும், தயமும் செஞ்சுக்கலாமா, குளிச்சு தான் ஆகணுமா? இல்லைப்பா நீ குளிச்சு தான் ஆகணும்ன்ட்டாங்க, குளிச்சதில் மூத்தாயிட்டார். தவறான ஃபத்வா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சொன்னாங்க, கத்தலு, இந்த தப்பான தீர்ப்பு கொடுத்தவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இன்னமா ஷிஃபா உல் ஐயி சுஆல், அறியாமைக்கான நிவாரணம் கேட்டு தெரிவதில் இருக்கிறது. அவசரப்பட்டு தப்பான ஃபத்வா கொடுத்து அதனால ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுறான்னு சொன்னா அந்த பாதிப்பு தவறான ஃபத்வா கொடுத்த அந்த முஃப்தியை தான் சேரும். எல்லா விஷயத்திலும் நிதானம், ஒரு விஷயம் தெரியலையா நிதானம். அபு சயீதுல் குதிரி அவர்கள் அவங்க ஒரு படைப்பிரிவில் இருந்தாங்க, ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். ஒரு கூட்டத்தினுடைய தலைவரை தேல் கடிச்சு விட்டு தேல் கொட்டிடுறது. அந்த கூட்டத்தினர் வந்து, உங்களில் யாராவது மந்திரிக்கிறவங்க இருந்தால் வாங்க, எங்கள் தலைவரை வந்து தேல் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போது அபு சயீதுல் குதிரி சொன்னாங்க, நான் மந்திரிக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது அதுக்கு கொடுக்கணும்னு சொன்னான். சரி நாங்கள் தர்றோன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அபு சயீதுல் குதிரி ரதியல்லானவர்கள் அந்த தேல் கடித்த தலைவருக்கு 7 தடவை சூரா ஃபாத்திஹா ஓதுனாங்க. தேல் கடித்த இடத்துல ஓதி பார்த்தாங்க, சரியாக போச்சு. அவர் வந்து என்ன செஞ்சார், 30 ஆடுகளை கொடுத்தார். ஓதி பார்த்ததுக்கு எனக்கு 30 ஆட்டை வந்து கொடுத்தார். இவர் 30 ஆடுகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு நெருடல், ஓதி பார்த்ததுக்காக வேண்டி 30 ஆட்டை கூலியாக வாங்கியிருக்கிறோம், இது கூடுமா கூடாதா? உடனே அபு சயீதுல் குதிரி சொல்லிட்டாங்க, இந்த ஆடுகளை நம்ம யாரும் பயன்படுத்தக்கூடாது, பெருமானாரிடம் சென்று சட்டத்தை கேட்டு விட்டு பயன்படுத்துவோம். மதீனா வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யார சொல்லல்லா, ஓதி பார்த்தோம் சரியாக போச்சு, 30 ஆடு கொடுத்தாங்க, பயன்படுத்தலாமான்னு சொல்லி. நபிசுல் ஆசலவங்க ரெண்டு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. ஒன்று, சூரா ஃபாத்திஹா ஓதுனா விஷக்கடி குணமாகும் எப்படிப்பா உனக்கு தெரியும், உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். உண்மையிலுமே சூரா ஃபாத்திஹாவில் எல்லா விஷக்கடியிலிருந்து எல்லாவற்றுக்கும் ஷிஃபா இருக்குது. இப்போ ஃபாத்திஹா ஓதுனா குணமாகும் உனக்கு எப்படி தெரிஞ்சது, உன்னுடைய இந்த அறிவாற்றலை பாராட்டுகிறேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, தாராளமாக கூலி வாங்கலாம், தாராளமாக கூலி வாங்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்தலாம், அதை எனக்கும் கொடுங்கள், என் ஒரு பங்கு எனக்கும் கொடுங்கன்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல சஹாபா பெருமக்களுக்கு அந்த 30 ஆடுகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா நெருடல் ஏற்படுது. ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா நெருடல் ஏற்பட்டால் அவசரப்படக்கூடாது, உலமாக்கள்கிட்ட கேட்கணும், சட்டத்தை தெரியணும், பயன்படுத்திக்கலாம், பின்னால் வந்து பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம், அப்படி செய்யக்கூடாது. மார்க்க விஷயங்களில் நிதானத்தை நமக்கு உலமா பெருமக்கள் கற்றுக் கொடுத்தாங்க. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தந்தாங்க அருமையானவர்களை. இப்படி எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவை, துஆல நிதானம் தேவை. துவா செஞ்சா நம்ம எல்லாருமே அது உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறோம், காலதாமதமானா துவா ஒப்புக்கொள்ளப்படலைன்னு நினைக்கிறோம். துவா ஒப்புக்கொள்ளப்படலைன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய துவாக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, எல்லா துவாவும் கபூலாகும். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமானாரே சொல்லுவாங்க, ஆனா தாவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா தான். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு துவா செஞ்சாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், யாரெல்லாம் இந்த மக்களுக்கு ஒரு தூதர் அனுப்புன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு 3000 வருஷத்துக்கு பிறகு பெருமானார் அனுப்பப்படுறாங்க. துவா கபூல் ஆச்சா இல்லையா, கபூல் ஆனது எப்போ, நடந்தது எப்போ? இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, துவா செஞ்சால் உடனே நடந்தாதான் துவா கபூலாச்சு. சில நேரங்களில் அப்படியும் நடக்கலாம், கேட்டதும் நடக்கிற விஷயங்களும் உண்டு.
ஆனா எப்போதுமே அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. துவாவுல நிதானம் தேவை, நிதானம் தேவை. அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ துவால அவசரம் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மார்க்க நமக்கு நிதானத்தை சொல்லி தருகிறது. பாருங்க, நிதானம் உலக விஷயங்கள்லையும் பல விஷயங்கள நிதானம் தேவை. வாகனம் ஓட்டுகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்துல ஒட்டகங்கள் சுறுசுறுப்பா வேகமா செல்வதற்காக அந்த ஒட்டகத்தினுடைய வேகமான ஓட்டத்துக்காக வேண்டி கிராமப்புற அரபுகள் பாட்டு படிப்பாங்க. அந்த பாட்டு ராகத்துல அந்த ஒட்டகங்கள் வேகமா போகும். அந்த மாதிரி ஒரு பயணத்துல வந்து ஒரு மனிதர் பாட்டு படிச்சார். அந்த பாட்டை கேட்டு ஒட்டகங்கள் எல்லாம் வேகமா போகுது. பெருமானார் சொன்னாங்க, ரிஷ்கம்பில் கவாரீர், ஒட்டகத்துல பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்களை வந்து கண்ணாடிக்கு ஒப்பிட்டாங்க, கண்ணாடியை உடைச்சிடாதேன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நீ படிக்கிற பாட்டுல ஒட்டகங்கள் அதிவேகமா போறதுல பெண்கள் கீழே விழுந்துட வேண்டாம் பார்த்துன்னு சொன்னாங்க. இப்ப வாகனங்களை மெதுவா செலுத்துறது அதுவும் நிதானத்துல கட்டுப்பட்டது. இன்றைய வாலிபர்கள் வாகனம் ஓட்டும் போது எவ்வளவு வேகத்தை காட்டுறாங்க, அதனால எவ்வளவு நஷ்டம் அவர்களுக்கும் நஷ்டம். அவர்கள் யார் மீதாவது மோதினால் அவர்களால் மற்றவர்களுக்கும் நஷ்டம். மார்க் அடிப்படையில வாகனத்தை நீங்கள் தவறாக ஓட்டியதுல யாராவது இறந்துட்டா, யாருக்காவது காயம் ஏற்பட்டா, அதுக்கு மார்க்கத்துல நஷ்டஈடு கொடுக்கணும். இஸ்லாமிய அரசா இருந்தா, இஸ்லாமிய நாடா இருந்தா சாதாரண நஷ்டஈடு அல்ல, கோடிக்கணக்கில் மார்க்கத்துல நஷ்டஈடு. இப்ப வாலிபர்கள் எவ்வளவு வாலிபர்கள் மொத்தா போயிட்டாங்க, 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள எத்தனை வாலிபர்கள் கை கால்களை இழந்து நிக்கிறாங்க. எவ்வளவு தடவை சொன்னாலும் சரி, அந்த விபத்து நடக்கிற நொடி வரைக்கும் இந்த பசங்களுக்கு பொறுப்பு வர்றதே கிடையாது. எனவே அருமையானவர்களே, அதுல நிதானம் தேவை. என்ன சாதிக்க போறோம்? வேகமா பறந்து எங்க போய் எதை நாம முடிக்க போறோம்? ஒரேடியா போய் சேரக்கூடிய நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். எனவே அதுலயும் நிதானம் அவசியம். மார்க்கம் சில விஷயங்கள்ல மட்டும்தான் அவசரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லுது. எல்லா விஷயத்திலும் நிதானம் என்று சொன்னாலும் சில விஷயங்கள்ல அவசரம். அதுல ஒன்றுதான், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய கடைசி காரியங்களை அவசரமாக செய்யுமாறு மார்க்கம் சொல்லுது. இறந்துட்டார், இறந்துட்டா அவரை குளிப்பாட்டி அடக்கம் தொலை வைத்து அடக்கம் செய்வதில் மார்க்கம் தீவிரம் காட்ட சொல்கிறது. அங்க நிதானம் கூட, நிதானம் கூட பல ஹதீஸுகள்ல இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் கல்யாணத்தை பிற்படுத்தக்கூடாது. அங்க மார்க்கம் அவசரம் காட்ட சொல்லுது. தகுந்த மாப்பிள்ளை கிடைத்த பிறகு ஒரு பெண்ணுடைய திருமண காரியத்தை பிற்படுத்துவதை மார்க்கம் வந்து கண்டிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல வந்து நிதானம் இல்ல, அவசரமா செயல்படுங்கன்னு சொன்னாங்க. நோன்பு திறக்கிற விஷயத்துல நிதானம் கிடையாது. சூரியன் மறைஞ்சிட்டா உடனே நோன்பு திறந்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்து எவ்வளவு சீக்கிரம் நோன்பு திறக்கிறாங்களோ அது வரைக்கும் நன்மையான அம்சத்தில் இருப்பார்கள் சொன்னாங்க. யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சூரியன் மறைஞ்சது நோன்பு திறக்க மாட்டாங்க. சூரியன் மறைந்து நன்கு இருட்டிய பிறகு, வானத்துல நட்சத்திரங்கள் தோண்டிய பிறகு, அதுக்கப்புறம் தான் நோன்பு திறப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க, சூரியன் மறைஞ்சிருச்சா உடனே நோன்பு திறந்துருங்கன்னு சொல்லி. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் சீக்கிரம் நோன்பு திறக்கணும்? கடைசி நேரத்துல சஹரம் முடிக்கணும், வக்து முடிந்ததும் சூரியன் மறைஞ்சது நோன்பு திறந்துடணும். அதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதுல ஒரு அழகான ஹிக்மத் இருக்குது. இப்படி சில மார்க்க விஷயங்கள் இருக்குது, அதுல மார்க்க வந்து வேகமாக செயல்பட சொல்லுது. இதல்லாத மற்ற விஷயங்கள்ல நிதானமான செயல்பாடு, அதுதான் மார்க்கம் விரும்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல் அனாது மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. வல் அஜலத்து மின ஷைத்தான், வேகமான செயல்பாடு ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. எனவே எல்லா விஷயத்திலும் நிதானமாக சிந்தித்து யோசித்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.